கர்த்தர் ஏன் நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கினார்? பகுதி ஒன்றில் பாவமும் குஷ்டரோகமும் பற்றி பார்ப்போம். அம்மா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டு டவுட் கேட்டேன், நீ அதுக்கு ஒரு டவுட்டுக்கு தான் ஆன்சர் சொல்லுங்க. இன்னொரு டவுட் ஆன்சர், இன்னொரு டவுட்டு அது எங்க இருக்கு? வந்து லூக்கா 4:27. 4:27 லூக்கா. எங்க அந்த வசனம் கொஞ்சம் படி பார்ப்போம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, இந்த டவுட் நீ கேட்டல. இன்னைக்கு வந்து இத பாப்போம். நம்ம நாகமான் பத்தி பார்க்கணும்னா ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்துல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்துக்கு போவோம். ஓகேவா? திருப்பிக்கோ. எடுத்துட்டியா? இதுல இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமா பார்ப்போம். ஓகேவா? ரெண்டு ராஜாக்கள் 5:1 சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இப்போ இங்க பார்த்து படிச்சோம்ல, யாரை பத்தி படிச்சிருக்கோம்? இதுல ஃபர்ஸ்ட் வசனத்துல நாகமான பத்தி ஃபுல் டீடைல் இங்க கொடுத்துருக்கு. நாகமான் யார்? இதுல படைத்தலைவன். படைத்தலைவன் சீரிய ராஜாவோட படைத்தலைவனா இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அந்த அரண்மனையில ஒரு பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருக்கிறான்னு போட்டிருக்கு. எண்ணிக்கை உள்ளவனுமா இருக்கிறான்னு வந்து தமிழ்ல கொடுத்துருக்கா. இதுவே இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கும்போது ஹானரபிள் மேன் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்பனா ஏன்னா ஒரு கணத்துக்குரிய மனுஷனா, மரியாதைக்குரிய மனுஷனா அவனை வந்து இருக்கிறான். அப்புறம் வந்து இவன் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்போ இவனால சீரிய தேசத்துக்கு வந்து நிறைய வெற்றியெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கு சீரியால இருந்து நிறைய போருக்கெல்லாம் போறாங்க இல்லையா, போருக்கெல்லாம் போகும்போது நாகமான் தான் வந்து படைத்தலைவனா இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல நின்று நிறைய போர் செஞ்சு சீரியா தேசத்துக்கு நிறைய வெற்றியெல்லாம் கொடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் இவன் யாரு? மகா பராக்கிரமசாலியா பராக்கிரமசாலியா இருக்கிறான். மகா பராக்கிரமசாலினா ரொம்ப ஸ்ட்ராங் மேன், ரொம்ப போர் வீரன், நல்ல வல்லமையுள்ள வீரனா இருக்கிறான். அப்படிப்பட்டவனா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள குஷ்டரோகின்ற ஒரு வியாதி இருக்கு. குஷ்டரோகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ஆ, தெரியுமா. இது ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன டாட்டா தான் ஆரம்பிக்கும். போக போக வந்து அது வந்து உடம்பு ஃபுல்லா பரவி அதுல இருந்து சீரும் ரத்தமும் வழிஞ்சி ஒரே நாத்தம் எடுத்து அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த புண்ணெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குதோ அந்த இடம்லாம் மறுத்து போயிடுமா. அது மட்டும் இல்லாம நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யாம போயிடுமா. அதே மாதிரி கண்ணு வந்து சிமிட்ட முடியாம கண் திறந்தேதான் வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுமா. அப்ப தூசி எல்லாம் கண்ணுக்குள்ள போய் கண்ணே தெரியாத அளவுக்கு போய் மரணத்துக்கு தான் லாஸ்ட்ல போய் முடியுமா. எவ்வளோ பெரிய கொடிய வியாதியா இருக்குது இல்ல இந்த குஷ்டரோகம். இப்படிப்பட்ட குஷ்டரோகம் வந்து நம் ஒரு பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. பாரு, நீ என்ன சொன்ன? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டாட்ல தான் ஆரம்பிக்கும் சொன்ன. அதே மாதிரிதான் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவம்ன்றது ஒரு சின்ன டாட் போலதான் ஆரம்பிக்குது. அது மனுஷன் என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பாவம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவன் போறான். பாவம் செஞ்சுட்டு மறுநாள் 2வது நாள் மறுபடியும் அவனுக்கு அந்த பாவத்தை செய்யணும் போல தோணுது. மறுபடியும் போறான். சரி, இன்னைக்கு ஒரு நாள், 2வது நாள் இன்னைக்கு செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் செய்யறான். திருப்பி 3வது நாள் மறுபடியும் அவனை அந்த பாவம் இழுக்குது, அதனால மறுபடியும் போறான் செய்யறதுக்கு. இப்படியே ஒரு நாளாவ அவனுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு நாள் செஞ்சா தப்பு இல்லை செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தை அவனே சொல்லிக்கிறான். இந்த சமாதானம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அவனுக்குள்ள அந்த பாவமானது ரொம்ப அப்படியே ஃபுல்லா ஊறி போகுது, ரத்தத்திலே ஊறி போகுது அந்த பாவம். ஃபர்ஸ்ட் அவன் பாவம் தப்பு இது செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சவன் இன்னைக்கு வந்து இது செஞ்சா தப்பு இல்லை பாவமே இல்லை அப்படின்ற ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கான்.
அந்த ஒரு மறுத்து போன சூழ்நிலையில வாழறான். குஷ்டரோகம் எப்படி இருக்குது, கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இடம் மறுத்து போகுது இல்லையா. இப்ப அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பாவம்ன்ற உணர்வே இல்லாம அவன் இருதயம் வந்து அதனால மறுத்து போகுது. மறுத்து போயிட்டு அவனை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்குது. அந்த பாவமானது அவன் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது. இப்ப எப்படி குஷ்டரோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்ப அரிச்சுட்டே வருதோ அதே மாதிரிதான் அந்த பாவமும் அவனோட லைஃப்லயும் சரி அவன் உடம்பையும் சரி அரிச்சுட்டே வருது. அரிக்க அரிக்க அவன் என்ன பண்ண, அவன் என்ன ஆகுறான், அந்த சூழ்நிலையிலேருந்து பலர் அவனோட சொந்த பந்தங்கள்கிட்டருந்து விலக்கி வைக்கப்படுகிறான். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் பாவத்தினால. இதனால அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உறவுக்காரங்கள்லாம் அவனை தள்ளி வைக்கிறாங்க. இதே தான் குஷ்டரோகமும் வந்து அதிகமாக அதிகமாக அவங்கள வந்து தனிமைப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த குஷ்டரோகம் வந்து மற்றவங்களுக்கும் பரவிடும் அப்படின்றதுக்காக. அதே தான் இந்த பாவமானதும் செய்து பாருங்க. இவன் வந்து ரொம்ப பாவத்தில் மூழ்க மூழ்க மற்றவர்கள் இவரை வந்து வெறுக்கிறாங்க, இவனை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. இவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனையான சூழ்நிலையில அவன் தள்ளப்படுறான். ஆனாலும் அதனால அவனால பாவத்துல இருந்து வெளியில வர முடியல. அவன் வெளியில வரணும்னு நினைச்சாலும் அவனால வெளியில வர முடியல. அப்படியே மறுத்து போன சூழ்நிலையில அவன் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதேதான் அந்த குஷ்டரோகமும் பாருங்க. குஷ்டரோகத்துல இருந்து அவன் வெளியில வரணும்னு நினைச்சாலும் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியல. குஷ்டரோகம் ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து மருந்தே இல்லை பாருங்க. அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தா அதை கொஞ்சம் கியூர் பண்ணலாம் அப்படிதானே. இப்ப கூட மருந்து கண்டுபிடிக்கல தானே, இப்ப கூட அதுக்கு மருந்து இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தா அது ஓரளவுக்கு கியூர் பண்ண முடியும். அதே மாதிரிதாங்க நம் மனுஷன் செய்யற பாவமும் ஆரம்பத்திலேயே அதை விட்டு விலகிட்டா ரொம்ப சரி பண்ணிட முடியும். ஆனா ரொம்ப அதுக்குள்ள டீப்பா இறங்கி மறுத்து போற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்படி அப்படிப்பட்ட பாவத்துல இருந்து கூட நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க பாவம் இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவமா வேணா இருக்கலாம், நீங்க வந்து என்னால இதை விடவே முடியலையே அப்படின்னு நீங்க மனவேதனையோட இருக்கலாம். அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஏங்கி தவிக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசுவை உங்களை நோக்கி பாக்குறாரு. அவருடைய அன்பின் கரத்தை உங்களை நோக்கி நின்றாரு. என் மகளே, என் மகனே, என் கிட்ட வா, நான் உன் பாவத்தை போக்கி நான் உனக்கு ரட்சிப்பை தருகிறேன். என்னென்றால் உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய நோய்க்காக நான் என்றைக்கோ சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி எல்லா கிரகத்தையும் உனக்கு செலுத்தியிருக்கிறேன், நீ என்னிடத்துல வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி கூப்பிடுறாரு. இன்னைக்கும் நீங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்காக சிலுவையில மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஓடோடி வந்து உங்க பக்கத்துல நின்று உங்க பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க அவர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார்.